நான் தான் சோனாவோட ஃபாதர். நாங்க சந்துருவோட ஃப்ரெண்ட்ஸ். சந்துரு யாரு? அங்க அடிபட்டு முனைக்கிட்டு இருக்கானே அவனா? ஆமா. என்ன முடிவு பண்றீங்க? எதை பத்தி? இல்ல பாடியை இங்கேயே அடக்கம் பண்றதாவா, இல்ல மெட்ராஸ் எடுத்துட்டு போய் அடக்கம் பண்றதா முடிவு பண்றீங்களா? என்ன சார் இப்படி பயமுறுத்துறீங்க? இல்ல பட்டிருக்கிற அடியை பார்த்தா அவன் போயிடுவான்னு நான் நினைக்கிறேன். நீ இல்லைங்கிறியா? பெட்டு வச்சுக்கோ. அவங்க அடிபட்டு கிடக்கா, இப்ப போய் பெட்டு பெட்டு சொல்றீங்களா? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அதுக்கா தொழில விட்டுற முடியுமா? ஒண்ணு பண்ணலாமா? பெட்டு வேணா மாத்திக்குவோம். எப்படி? இந்த சிகரெட்ட மேல தூக்கி போட்டு லபக்குன்னு பிடிச்சிடணும் வாயால். இப்படியா? இந்த மாதிரி 10 தடவை செய்யணும். கண்டினியூஸா. நடுவுல ஒரு தடவை கூட மிஸ் ஆக கூடாது. ஓகே. அவன் ஜெயிச்சா என்ன சார் கொடுப்பீங்க? வெளியில் நிக்கிறது டொயோட்டோ கார், அதை நீங்க எடுத்துக்கலாம். காரா? டேய் தீபக் விட்டாரா சார்ற காரா? ஒருவேளை பந்தயத்துல நீ தோத்து போயிட்டா? தோத்து போயிட்டா? எனக்கு காரு கீரு ஒண்ணு வேண்டாம். அவன் சுண்டு விரலை வெட்டி என்கிட்ட கொடுத்துடணும். நான் அதை மேல போட்டு அக்கல பிடிச்சுக்குவேன். டொயோட்டோ கார். தீபக் ஒத்துக்கோடா, டொயோட்டோ காரடா. டொயோட்டோ கார். முன்னாடி விரல தடவறதுக்கு, இது கத்தி விரல வெட்டுறதுக்கு, இது டீச்சர் வெட்டினதுக்கு அப்புறம் தடவிக்கிறதுக்கு. இன்னைக்கும் தோத்தவனே இல்லை. கொஞ்சம் இருங்க, எதுக்கு நான் ஒரு தடவை டயல் பார்த்துக்கிறேன். பிளீஸ் அடக்கி போட. நானும் ரெடி. ஒன்னு ரெண்டு சரியா என்ன தெரியுமா? செவன். ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு. விளையாட்டுக்கா சொல்றேன், நினைக்கப்படாது. விரலை வெட்டிக்கிட்டு தான் விடுவேன். ஆறாச்சு. கமா கமா கமா. ஏழு எட்டு. ஐயோ வேத்து போச்சே. ஒன்பது இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. ஆமா ஆமா, இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. சுண்டு விரல் போனா வராது. கார் வேணுமா? சுண்டு விரல் வேணுமா? போலா சுண்டு விரல் தானடா டொயோட்டா கார். எனக்கு சுண்டு விரல் தான் சார் வேணும் சார். இத்தோட நிறுத்துக்குவோம். நீங்களும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கல. பிளீஸ் யார் அந்த நிக்கி? என்ன ஏன் அவன் அடிச்சு போடணும்? உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? இட் ஆல் ஸ்டார்டட் வித் திஸ் சந்திரு. இந்தியாவுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அப்பாவும் அனுப்பி வச்சாரு. ஒரு மாசம் தங்கி இந்தியாவில எல்லா இடங்களையும் சுத்தி பார்த்தேன். ஊருக்கு திரும்ப வேண்டிய நாள் வந்தப்போ என் பணம் எல்லாம் திருட்டு போச்சு. ஹோட்டலுக்கு கொடுக்க பணம் இல்லை, தெரிஞ்சவங்களும் யாரும் இல்லை. தவிச்சிட்டு இருந்தப்போ எனக்கு முன்பின் தெரியாத ஒருத்தர் பணம் கொடுக்க முன் வந்தாரு. ஆனா அவர் என்கிட்ட இருந்து ஒரு உதவி எதிர்பார்த்தாரு. அன்னைக்குதான் நீங்க எல்லாரும் சிங்கப்பூருக்கு புறப்பட்டு வந்துட்டு இருந்தீங்க. ஒரு சின்ன பேக்கெட்டை என்கிட்ட கொடுத்து அதை உன் கிட்டாருக்குள்ள போட்டுடணும் அவ்வளவுதான் அப்படின்னாரு. எனக்கு இது ஒரு புரியாத விஷயமா இருந்தது. முதல்ல தயங்கினேன்.
வேற வழியே இல்ல. ஹோட்டல் பில்ல கிளியர் பண்ணி ஆகணும். சரின்னு ஒத்துக்கிட்டேன். உன் கிட்டாருக்குள்ள அந்த பாக்கெட்டை போடத்தான் சோலா ஹோட்டல்ல ஒரு ரூமுக்கு வந்தேன். அதே விமானத்துலதான் நானும் சிங்கப்பூருக்கு திரும்பி வந்தேன். வேற ஹேர் ட்ரெஸ்ஸோட ஏதோ தப்பு பண்ணிட்டோங்கிற பயத்துலதான் வேற பொண்ணு மாதிரியே நடிச்சேன். சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல எனக்காக காத்துட்டு இருந்தான் அந்த நிக்கி. அவனை பார்த்ததும் எனக்கு ஒரே ஆச்சரியம். அவன் முன்னால் எங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தவன் தான். பயங்கரமான கடத்தல் வேலையில ஈடுபட்டு இருக்கான்னு பின்னாலதான் தெரிஞ்சது. அந்த கிட்டார நீ சிங்கப்பூருக்கு எடுத்துட்டு வரல, அதனால அந்த பாக்கெட் இங்க வந்து சேரல. நான் இவங்களை ஏமாத்திட்டு அந்த பாக்கெட்டை வேற யாருக்கும் வித்துட்டேன்னு நினைச்சு என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்க. உண்மையை வரவேற்கிறதுக்காக போது ஊசியெல்லாம் போட்டு ரொம்ப துன்புறுத்தினாங்க. வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. பணத்தை திருப்பி கொடுத்து இவங்க கிட்ட இருந்து விடுபட நினைச்சேன். அப்பா கிட்ட பணம் இல்ல, அதுக்காக நானே சம்பாதிக்க முடிவு பண்ணேன். சந்திரு, என்னோட பழகிறதுனாலதான் உனக்கும் ஆபத்து வந்திருக்கு. அண்ணே வணக்கம். ரூம்ல ஒருத்தர் இல்ல, என்னென்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க? குடிச்சிட்டு வந்து நிக்கிறாரா மாமா? டேய் மாமா, இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறியே, இது நியாயமா? என்னடா பொல்லாத குடிச்சிட்ட? முக்கா பாட்டில் விஸ்கி, அரை பிராந்தி, குவார்டர் ரம் எல்லாம் கலக்கி குடிச்சிட்ட காக்டெயில். டேய் மாமா, இது உன் வைஃப்க்கு தெரிஞ்சது. நீ ரூபாய்க்கு 10 பைசா தர மாட்ட. ஆமா, 3000 மைலுக்கு அண்ணாண்ட இருக்கா. விஸ்கி வாஸ்ல எப்படா போகும்? ஏர் இந்தியால போகுமா? ஐ டோன்ட் கேர். எங்க சொர்ண மாமி போட்டோ பார்த்து சொல்லு. ஐ சினிமா ஸ்கோப். ஐயோ, என்னடா இது? மாமி போட்டோவை கீச்சிட்ட? எஸ், ஐ ஹவ் டிஸ்ட்ராய்டு சொர்ணம். என்ன, ரெண்டு சொர்ணம் ஆயிட்டா பயந்துடுவானா? ராவணேஸ்வரி, நீ ஏதோ வரம் வாங்கிட்டு வந்திருக்க. நான் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு வரேன், அப்புறம் பாரு. டேய் விசு, நான் மறுபடியும் பாருக்கு போறேன்.
பாவம் தொட்ட பாபி. பார்மேன் விஸ்கி என்னப்பா, யாருமே இல்ல. ஆல்ரைட், நானே எடுத்துக்கிறேன். குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ, குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காத. எக்ஸ்கியூஸ் மீ, குடிச்சிட்டு பேசுறேன்னு நினைக்காத, கல்யாணம் மட்டும் பண்ணிக்காது. எக்ஸ்கியூஸ் மீ. Thank you.
போனாடா. நேற்று ராத்திரி யோகான்ல ஒரு சைனாக்காரிய பார்த்தேன், என்ன அழகு தெரியுமா? எவ்வளவு தேரும்? ரூபாய்க்கு 98 பைசா தேரும். என்னையா என்னமோ நாய கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறிய, உடம்பு எப்படி இருக்குது? உன்ன கூப்பிடலாமா? இந்த பொம்பெல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதே. நேத்து தான் ஒரு மலையக்கார என்ன பார்த்து கண் அடிச்சான், இப்ப அவன் கண் ஆஸ்பத்திரி இருக்கிறான். ஜாக்கிரதை. நம்ம ஊர் சுப்பாயி. டேய் மாமா ஒரு ஐடியா. என்னடா? இவ தான் தேப் சுந்தரி. அந்த தீபக் பையன் பைத்தியத்துக்கு நல்ல மருந்து. வணக்கம்மா. நீங்க நம்ம ஊர்னு தெரியாம போச்சு. அம்மா உன்னால ஒரு வேலை ஆகணும். ஓவர் டைம் மாதிரி வச்சுக்கேன். என்ன வேலை? உன்னால முடியும். தீபக் ஹியர், who is speaking? அன்பரே. யார் 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 யார்? டேப்ல கேட்டிருப்பீங்களே அதே குரல் தான். டேப் சுந்தரியா? உங்களுக்காக இந்த உலகம் பூரா தேடுறாங்க. அது வந்து இதான் போன் வந்து சட்டில மாட்டிக்கிச்சு. சிவசம்பு இப்ப சொல்லுங்க, எப்படியாவது என்ன கண்டுபிடிச்சிடுவீங்கன்னு பார்த்தேன். ஐயோ எப்ப தந்திக்கலாம், எங்க தந்திக்கலாம்? இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு கார்பெட் ஹோட்டல் பின்னால இருக்கிற பார்க்ல சந்திக்கலாமா அன்பரே? ஐயோ நீங்க சொன்னா நான் நரகத்துக்கு கூட வருவேங்க. சிங்கப்பூருக்கு வந்து நான் சாமியார் ஆகணுமா? நான் உங்களை நேசிக்கிறேன். அது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அழுத்து போச்சு. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ரெண்டு தடவை. முதல்ல புருஷன் சேனாக்காரன், அவங்க சமையல் பிடிக்கல வெட்டி விட்டேன். அடுத்தது மலையக்காரன், அவங்க நடத்த பிடிக்கல அவ்வளவுதான் வெட்டி போட்டேன். 7 வருஷம் ஜெயிலு. இத போன மாசம் தான் வெளியில வந்தேன். உனக்கு தமிழ் ஆள் யாரும் கிடைக்கலையா? தீபக் பையன் பைத்தியம் தெரிஞ்சிருக்காரு. இன்னும் 7 ஜென்மத்துக்கு பொம்பளையே நினைக்க மாட்டான். அந்த கேசட்டை இந்நேரம் தலையை சுத்தி சமுத்திரத்துல எரிஞ்சிருப்பான். இப்ப நம்ம என்ன பண்றோம்? வெற்றிய கொண்டாடுறோம். கொண்டா விஸ்கிய. ரெண்டு பேர் தானே? இன்னொரு கிளாஸ் எதுக்கு? எனக்கும் தாண்டா. அதுவும் இந்த உயரமான இடத்துல யாருமே நம்ம சொல்றது கேட்க முடியாத இடத்துல. என்ன? நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். என்ன சிரிக்கிற? விளையாட்டு இல்ல. நீ மாட்டேன்னு சொன்னா இங்க இருந்து குதிச்சிருவேன். எங்க குதிரை பாக்கலாம்? அட சந்திரா,
சரி சொல்லு. ப்ளீஸ் சந்துரு, இது கல்யாண விஷயம். ஆகாசத்துல கோட்டை கட்ட வேணாம், கீழே போய் பேசுவோம். எப்பவோ வர போற இடத்துக்கு இப்பவே என் கூட்டிட்டு வந்திருக்க. இங்க யாரும் வந்து நம்மள தொந்தரவு பண்ண மாட்டாங்க இல்லையா, அதுக்காக தான். ஏ, நம்ம கல்யாண விஷயம் என்னாச்சு? ஒரு சின்ன பந்தயம், அதுல நீ ஜெயிச்சா உன் இஷ்டப்படி, நான் ஜெயிச்சா என் இஷ்டப்படி. சொல். இதே இடத்துல 3 மணி நேரம் அசையாம படுத்திருக்கணும். அவ்வளவுதானே? ஆமா. ஆனா நடுவில் எந்திரிச்சா நீ தோத்துடுவே. 3 மணி நேரம் தானே? நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன். பார்க்கலாம். சோனா, உனக்காக 3 மணி நேரம் இல்ல, 30 நாள் வேணாலும் இந்த மயானத்திலே படுத்து கிடப்பேன். ஆனா அந்த எறும்பு தான் கொஞ்சம் கடிக்குது. சந்துரு, எந்திரிக்க கூடாது, அப்புறம் நீ தோத்துடுவ. சந்துரு, நான் சொல்றத கேட்டு ஆவேசத்துல எழுந்திருக்க கூடாது, அப்புறம் நீ தோத்துடுவ. சும்மா மிரட்டாத சொல்லு. இந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது தெரியுமா? நான் ஜெயிக்க போறேன். இல்ல, நான் சாக போறேன். அதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நான் விஷம் விஷம் சாப்பிட்டிருக்கேன். சோனா, ஏ சோனா, சோனா, சோனா. எழுந்த தோத்துடுவேன் சொன்னேன்ல, நீ தோத்துட்ட. அதிசய மலர் முகம், தினசரி பல ரகம்.
அம்மா, ஆயினும் என்னம்மா, தேமொழி சொல்லம்மா. என்னன்னு புரிஞ்சிடும். நம்மூருக்காரங்க ஏதோ ஒரு 5-10 சம்திங் அழுத்துற நம்மூர் புத்திய காட்டுற பத்தியா? என்ன பண்ணணும்? கன்னத்துல போட்டுக்கோ. காமினி, டோர் நம்பர் 96, 24th floor, பிளாக் நம்பர் 128, டொபோயா சர்க்கிள், சிங்கப்பூர். தேங்க்யூ சார். என்ன சாப்பிடுங்க? நந்தா தவளையா? சிக்கன். The boss is always right. நீங்க சாப்பிட்டு அன்பரே,
நேத்து வரல உங்களை சந்திப்பேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை தெரியுமா? நேத்து எப்படி நம்பிக்கை வந்தது? நேத்துல இருந்து இடதுக்கன் துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல சாப்பிடும் தானே? அது கேத்தாப்புல பாருங்க, நேத்து நான் குடிச்சிட்டு இருந்தேனா பாத்ரூம் இல்லையா பின்ன ஸ்டோர் ரூம்ல குளிப்பாங்க. குளிச்சிட்டு இருந்தா கதவு தட்ட சத்தம், வீட்டுல வேற யாரும் இல்ல, சத்தம் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. உடம்பு பூரா சோப்பு நுர, எப்படி போய் கதவு திறக்கிறது? சத்தம் கண்டினியூ ஆகுது. எரிச்சல பாத்ரூம் விட்டு வெளியில வந்துட்டேன். வந்த கோபத்துல மறந்தே போயிட்டேன். என்ன உடம்புல ஒண்ணுமே இல்லைங்கிறது. யார் அதுன்னு கேட்டுட்டு வாசக்கதவை திறந்தா வெளியில யாருங்க? எங்க வீட்டு நாய் ஜானி. அதிர்ஷ்டக்கார நாயிங்க. என்ன பண்ணி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற பல்லு இல்லையா? மௌனம்தாமா? நீ நிறைய பேசுவேன் உங்க எஜமானியமா சொன்னாங்க. நீ சிரிக்கிறது கூட கொஞ்சமா சிரிக்கிற. அது சொன்னதையெல்லாம் பெருசா எடுத்துக்கீங்களா? ஐயோ பாவம். கேசட்ல காதல் கடகாசி வந்துச்சா? அதை நம்பி ஆளா இல்லன்னு அழைஞ்சிங்க. கடைசியா அட்ரஸ் கண்டுபிடிச்சு இங்க வந்துட்டீங்க. ஐயோ பாவம். இனிமேல வேலை மறக்காதீங்க சார். ஏப்பா அது ஒரு மாதிரி சார். ஏய் 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 ஏய், உங்க எஜமானியமாவை பத்தி கேவலமா பேசுற. எஜமானி இல்ல சார், என் சம்சாரம். என்னமோ முகூர்த்த நாள் மாதிரி இன்னைக்கு தான் கடைசி கடு. இன்னைக்கு சொல்றேன் உன் மர்ம கதையன்னு சொன்னியே, சொல்லு. சொல்றேன். இப்ப ராகுகாலம் போயிடுச்சா? இப்ப சொல்லு. நான் ஒரு மர்ம சுந்தரி, புரியாத புதிர், திகில் அழகி. அப்புறம் என்ன சோனா? ஒரு கேள்விக்குறி விஷயத்தை சொல்லு. அவசரப்படாது கண்ணா, இதெல்லாம் மெதுவா ஜீரணிக்க வேண்டிய விஷயம். சந்திரு கண்ணா, இந்த சோனாவோட வாழ்க்கை கேள்விக்குறி மட்டும் இல்ல, சீக்கிரமே முடிய போற ஒரு முற்றுப்புள்ளி கூட. எனக்கு பிளட் கேன்சர். நான் நம்புற மாதிரி ஏதாவது சொல்ல. முதல்ல நானும் நம்பல. பிக் ஸ்பிளாஷ் ஸ்விம்மிங் பூல்ல ஒரு நாள் குளிச்சிட்டு இருந்தேன். உடனே டாக்டர் கிட்ட போனேன், ஏதோ மருந்து போட்டு அனுப்பிச்சாரு. மறுபடியும் ஒரு தடவை ரத்தம் வரவே அதே டாக்டர் கிட்ட போனேன், அவரே கொஞ்சம் குழம்பிட்டாரு, பல டெஸ்ட் எடுத்தாரு. கடைசியில the cat was out of the bag. Well, Dr. Lim, your doubts are confirmed. Beyond doubt, it is proved that she is having leukemia. அந்த பொண்ணு, I'm sorry, அந்த பொண்ணு நினைச்சு ரொம்ப பரிதாபப்படுறேன். இன்னும் சில மாசங்கள் தான். Yeah, matter of months. இதை தெரியப்படுத்துறது தான் ரொம்ப சங்கடமான காரியம். டாக்டர், அந்த பொண்ணோட பெற்றோர்கள் கிட்ட சொல்லிடலாமே. டாக்டர், அந்த பொண்ணு கூட யாருமே வரது இல்லையே. நிச்சயமா யாராவது இருப்பாங்க டாக்டர், அவங்கள எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லியே ஆகணும். இந்த பொண்ணோட முடிவு திடீர்னு ஏற்பட்டா அது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். முன்னாடியே சொல்லிட்டா அட்லீஸ்ட் தேர் பி ப்ரிபேர்ட். வேண்டாம் டாக்டர், வேண்டாம். என்ன பத்தின உண்மை என்னோடவே இருக்கட்டும். காதல போல சாவும் ஒருத்தரோட அந்தரங்கமான விஷயம். Thank you, doctors. அப்படின்னா இது வரைக்கும் உங்க அப்பாட்ட கூட இந்த விஷயத்தை சொல்லுங்கறியா? ஆமா,
இது உன்னை தவிர வேற யாருக்கும் தெரியாது. சோ நான் என்னால நம்பவே முடியல. அப்படியே நீ சொல்றது உண்மைதான் வச்சுக்கிட்டாலும் இத்தனை நாளா எங்கிட்டயே சொல்லல. எல்லாம் போய் தானே. பொய்யங்கிறியா நஜங்கிறியா சொல்லு சொன்னா பிளீஸ். சந்திரு, சாவுக்காக நான் பயப்படல. என்ன சாவுக்கு நான் தயார் பண்ணிக்கிட்டேன். ஆனா அந்த நேரத்துல தான் உன்னை சந்திச்சேன். வாழணுங்கிற ஆசை வந்துடுச்சு. உன் கூட பழக ஆரம்பிச்சேன். ஆனா உன்னை ஏமாத்து போறேன்னு அடிக்கடி என் மனசு உறுத்தும். அப்பனா ஏதாவது பொய் சொல்லுவேன், ஓடி ஒழிஞ்சுக்குவேன். உன்னை மறக்க முடியாது. மறுபடியும் வந்து ஒட்டிக்குவேன். சந்திரு, இன்னைக்குன்னு பார்த்து தைரியமா உண்மையே சொல்லிட்டேன் தெரியுமா? இன்னையோட உன் விசா முடியுது. நாளைக்கு நீ சிங்கப்பூரை விட்டு போய் ஆகணும். கடைசி நிமிஷத்துல சொன்னா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறியா?